அண்மை செய்தி, சீமான் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்கில் விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க இருக்கலாம். சரவணகுமார், வணக்கம். இந்த வழக்கு குறித்தான விவரங்கள் என்ன பகிரலாம்? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த மாதம் சென்னையில் நடந்த அவருடைய கட்சி சார்ந்த ஆர்ப்பாட்டத்துல சர்ச்சைக்குரிய வகையில ஒரு சமூகத்தின் பெயரை பயன்படுத்தி ஒரு பாடலை வந்து பாடியிருந்தார். அது வந்து முன்னாள் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியை விமர்சிக்கும் வகையில அந்த பாடல் இருந்தது. தொடர்பாக பல்வேறு எதிர்ப்புகள் இருந்த நிலையில அந்த குறிப்பிட்ட வார்த்தை ஒரு சமூகத்தின் பெயரினுடைய வார்த்தையாக இருப்பதனால அது தடை செய்து எஸ்சிஎஸ்டி ஆணையம் ஒரு அரசாணையும் வந்து வெளியிட்டு இருந்தது. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக பட்டாபிராம் காவல் நிலையத்துல ஒருவர் புகார் அளித்திருந்தார். இந்த வீடியோ இன்னும் யூடியூபில் இருக்கிறது. இது தொடர்பாக சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் புகார் அளித்ததோடு எஸ்சிஎஸ்டி ஆணையத்திலும் இது வந்து ஒரு மனுவாக கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில எஸ்சிஎஸ்டி ஆணையம் இது தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்ததன்படி ஆவடி காவல் ஆணையரத்துக்கு உட்பட்ட அந்த பட்டாபிராம் காவல் நிலையத்துல எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகள்ல சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குல இந்த புகார்தாரர் தரப்பு மற்றும் எஸ்சிஎஸ்டி ஆணையத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் இவற்றை எல்லாம் திரட்டி அதே போன்ற யூடியூபில் இருக்கக்கூடிய வீடியோக்களையும் ஆதாரங்களாக திரட்டி விசாரணை வந்து தொடங்கி இருப்பதாகவும் விரைவில் இந்த ஒரு வார காலத்திற்குள் சீமானுக்கு இந்த விவகாரத்துல சம்மன் அனுப்பி அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல கூறப்பட்டுள்ளது.